என்ன சொல்வான் தெரியுமா? காலலி குள்ளின் அவர்களுக்கும் ரெண்டு மடங்கு வேதனை, உங்களுக்கும் ரெண்டு மடங்கு வேதனை. இவர்கள் கேட்பார்கள், அல்லாவிடத்திலே எங்களுக்கு எதற்கு ரெண்டு மடங்கு வேதனை, நாங்கள் வழி தவறியவர்கள் தானே. அப்போது அல்லாஹின் புறத்திலிருந்து சொல்லப்படும், நீங்கள் வழி தவறினீர்கள், அல்லாஹுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம் உங்களுக்கு நினைவூட்டப்பட்ட போது அதை நீங்கள் புறக்கணித்தீர்கள். ரசூல் தூதர்களை பின்பற்றாமல் நீங்கள் வழிகட்ட இந்த தலைவர்களை பின்பற்றினீர்கள் அல்லவா, எனவே உங்களுக்கும் ரெண்டு மடங்கு வேதனை. வழிகெடுத்த தலைவர்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனை எதற்காக வேண்டி? அவர்கள் வழிகெடுத்தார்கள், அவர்கள் வழிகட்டார்கள், வழிகெடுத்தார்கள், எனவே ரெண்டு மடங்கு வேதனை. இந்த பாவிகளுக்கு ரெண்டு மடங்கு வேதனைக்கு காரணம் என்ன? இவர்கள் வழிகட்டவும் வழிகட்டவும் செய்த வழிகேட்டிலே இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தூதரை பற்றி மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட சமயத்திலே அதை புறக்கணித்து விட்டு வழிகெடுக்கக்கூடிய தங்களுடைய தலைவர்களை பின்பற்றினார்கள் அல்லவா. இதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனையை கொடுத்து சொல்வார், காலலி குல்லின் ஸஃபுன் வலா கில்லா தஅலமுன், ஒவ்வொருவருக்கும் ரெண்டு மடங்கு வேதனை கொடுக்கப்படும், நீங்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தினுடைய அந்த வேதனை பற்றி தொடர்ந்து சொல்லும் பொழுது நரகவாதிகளுக்கு فسوف يعلمون اذ الاغلال في اعناقهم والسلاسل يسحبون في الحميم ثم في النار يسجلون. விலங்குகளை சங்கிலிகளை அவர்களுடைய கழுத்திலே போட்டு கட்டப்பட்டு சங்கிலிகளையும் விலங்குகளையும் அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய கழுத்துகளிலும் போட்டு கட்டப்பட்டு அவர்களை கொதிக்கக்கூடிய நீரிலே இழுத்து கொண்டு வரப்படும். பின்பு நரக நெருப்பிலே அவர்களை போட்டு புசுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஒரு வகையான வேதனையை அவர்களுக்கு வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட வேதனை? எப்படி இந்த துன்யாவிலே பஞ்சு மெத்தையிலே படுத்து இன்பமுற்றார்களோ, சுகமுகமான விருப்புகளிலே படுத்து இன்பமுற்றார்களோ, அவர்களுக்கு நரக நெருப்பிலும் வேதனை அனுபவிப்பதற்காக வேண்டிய மெத்தைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பான். அவர்களுக்கு போர்வைகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பான். ஆனால் சொர்க்கவாசிகளை போன்று இன்பம் கொடுக்கக்கூடிய போர்வையாக, இன்பம் கொடுக்கக்கூடிய மெத்தைகளாக அது இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் சூரத்துல் ஆராஃபினுடைய 41வது வசனம், லஹும் மின் ஜஹன்னம மிஹாத், லஹும் மின் ஜஹன்னம மிஹாத் வ மின் ஃபௌகிஹிம் கவாஸ், யௌம யம்ஷாஹுல் அஸாப் மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், لهم من فوقهم ظلل من النار ومن تحتهم ظلل. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், وان جهنم لمحيطة بالكافرين. மூன்று ஆயத்துகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விரிப்பை பற்றி, அவர்களுடைய போர்வையை பற்றி, அவர்களுடைய படுக்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். لهم من جهنم مهاد, நரக நெருப்பில் செய்யப்பட்ட இடைகள் அங்கே அவர்களுக்கு விரிக்கப்படும். எந்த வகையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த வேதனை இருக்கிறதே நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவை, கற்பனை செய்து பார்க்கவே முடியாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவு சொல்லி இருக்கின்றார்களோ அதை நம்பி பயந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதுதான் வழியே தவிர நாம் அந்த நரக நெருப்பை சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நரக நெருப்பிலே, அந்த ஜஹன்னமுடைய நெருப்பிலிருந்து மிஹாத், படுக்கை செய்யப்பட்டிருக்கும், மெத்தைகள் செய்யப்பட்டிருக்கும். வமின் ஃபௌகிஹிம் கவாஷ், அவர்கள் போர்த்தி கொள்வதற்குண்டான போர்வைகளும் நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இது சூரத்துல் ஆராஃபினுடைய 41வது வசனம். சூரத்துல் அன்கபூத்தினுடைய 55வது வசனத்திலே சொல்கின்றான், யௌம யக்ஷாஹுமுல் அஸாபு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர்களுடைய காலுக்கு கீழிருந்தும் அவர்களுடைய உடம்புக்கு மேலிருந்தும் நரக நெருப்பாலான போர்வைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். லஹும் மின் ஃபௌகிஹிம் ஹுலலும் மினன்னார் வ மின் தஹ்திஹிம் ஹுலல். சூரா அஸ்மருடைய 16வது வசனம், அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு நரக நெருப்பிலிருந்து உருவான முகடுகள், நிழல் தரக்கூடிய இல்லங்கள் அவர்களுக்கு செய்து வைக்கப்படும். நிழலாக்கரும், நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்ட அந்த முகடுகள் அவர்களுக்கு எப்படி நிழல் தரும்? அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் நிழல்களை தேடி வருவார்கள். அந்த கொதிக்கக்கூடிய, அந்த சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஓடி வருவார்கள். கட்டிடங்களை போன்று காட்சி தரும், அதற்குள் சென்று தங்கள் சற்று இலை பாரிக்கொள்ளலாம் என்பதாக வருவார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அவர்களை ஏமாற்றக்கூடியதாக, அவர்களை மயக்கக்கூடியதாக இருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது நிழலை போன்று
அவர்களுக்கு காட்சி அளிக்கும் அதனுடைய கருமை நிறத்தின் காரணமாக. மாறாக அது எப்படி இருக்கும்? நரக நெருப்பாலான நிழலாக இருக்கும். லகும் மின் ஃபௌகிஹிம் ஊதலும் மினன்னார் வ மின் தஹ்திஹிம் ஊதல், அவர்களுக்கு கீழிருந்தும் அப்படிப்பட்ட ஒரு நிழலை அல்லாஹ் உருவாக்குவான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வகையிலும் அவர்கள் தப்பிக்க முடியாது. இன்னா அஅதனா லில்லாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா வ இன் யஸ்தகீசு யுகாது பிமாயின் கல்முஹ்லி யஷ்வில் வுஜூஹ் பிஸ்ஸ ஷராப் வ ஸாஅத் முர்தஃபகா. சில சமயங்களில் அந்த பாவிகள் அந்த நரக நெருப்பினுடைய விசாலமான இடத்தை எங்கேயாவது ஓடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஒரு இறுக்கமான நெருக்கடியான ஒரு வீட்டை ஒரு இல்லத்தை அங்கே அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் திட்டவட்டமாக நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் அநியாயக்கார மக்களுக்கு, அல்லாஹுடைய மார்க்கத்தை மீறிய மக்களுக்கு நாரன் நெருப்பை அஹாபிஹிம் சுராதிகுஹா அந்த நெருப்பாலான சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த விசாலமான இடத்திலே அவர்கள் எங்கெல்லாம் ஓடலாம் என்று முயற்சி செய்கிறார்களோ சில சமயங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நெருப்புகளை கொண்டே அவர்களை கட்டி போட்டு விடுவான். நெருக்கமான ஒரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பாலான சுவர்களை எழுப்பி அல்லாஹ் அவர்களை அங்கே நிற்க வைத்து விடுவான். அவர்கள் உதவி தேடுவார்கள், எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். யுவாஃபுபிமாயின் கல்முஹுல் யஷ்வில் வுது, சட்டியிலே எண்ணெயை போட்டு ஏதாவது ஒன்றை பொறிக்கும் பொழுது அதனுடைய கடைசியில மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த கஸ்டர்டுடைய அந்த எண்ணெய் எவ்வளவு ஒரு அதனுடைய நாற்றம் அல்லது அதனுடைய உஷ்ணம் எவ்வளவு கடுமையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் அது போன்ற நீரை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கொதிக்கக்கூடிய அந்த நீர் யஷ்வில் வுது அவர்களுடைய முகங்களை கருக வைத்துவிடும். பிஸ்ஸ ஷராப் குடிக்கக்கூடிய பானங்களிலேயே மிக கெட்ட பானம் அது. வஸ்ஸாஅத் முர்தஃபகா அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த வேதனைகள் மிக கெட்ட வேதனைகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நரக நெருப்புடைய தண்டனையிலிருந்து நாளை மறுமையினுடைய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة وقال صلى الله عليه وسلم يجاء بالرجل يوم القيامة فيلقى في النار فتندلق أقطابه في النار فيدور كما يدور الحمار برحاه فيجتمع أهل النار عليه فيقولون أي فلان ما شأنك أليس كنت تأمرنا بالمعروف وتنهانا عن المنكر قال كنت آمركم بالمعروف ولا آتيه وأنهاكم عن المنكر وآتيه. أنبركم يا الله من الذي يارغلي தொடர்ந்து நாம் நரகத்தை பற்றி உண்டான எச்சரிக்கைகளை கேட்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஃபஸக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத். நபியே, இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் நினைவுறுத்துங்கள், இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், யார் என்னுடைய எச்சரிக்கைகளை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு. அல்லாஹுடைய எச்சரிக்கையை ஒவ்வொரு முஸ்லீமும் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள், சொர்க்கம் நரகம் உண்டு என்று நம்பிக்கை கொண்டவர்கள். பிளாஸ்டிக் கப்பெல்லாம் தூக்கி கொடுத்துருங்க, சத்தம்லாம் வரவாடு. அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள், சொர்க்கம் நரகம் உண்டு என்று நம்பிக்கை கொண்டவர்கள்,
அல்லாஹுடைய இந்த எச்சரிக்கைகளை கேட்கும் போது அதிகம் அதிகம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், நரகத்தை அஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஃபதக்கிர்.